பொன்னியின் செல்வன் 2 திரைப்படம் சற்று ஏமாற்றத்தை கொடுத்துள்ளது என்பதுதான் மக்களுடைய விமர்சனமாக இருக்கிறது. முதல் பாகத்தை விட இரண்டாவது பாகம் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யவில்லை என கூறி வருகிறார்கள். இதனால் முதல் 4 நாட்கள் நல்ல வரவேற்பில் இருந்த வசூல் அடுத்தடுத்த நாட்களில் குறைய துவங்கியது. இந்நிலையில் 9 நாட்கள் முடிவில் உலக அளவில் இப்படம் 300 கோடிக்கு மேலாக வசூல் செய்துள்ளது. மேலும் தமிழகத்தில் மட்டுமே இப்படம் 105 கோடியை கலந்துவிட்டதாக பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் படக்குழு எதிர்பார்த்த வசூல் இதுவரை வரவில்லை என கூறப்படுகிறது. முதல் பாகம் மொத்தமாக உலக அளவில் 500 கோடியை கடந்து வசூல் செய்தது. அந்த வசூல் சாதனையை இப்படம் முறியடிக்குமா என்பது கேள்விக்குறியான விஷயமாக இருக்கிறது. இதற்கிடையே பொன்னியின் செல்வன் 2 படத்தின் வசூல் நேற்று மீண்டும் வேகமெடுத்தது. அதன் காரணமாக இன்றும் படத்தின் வசூல் உயர்ந்து காணப்படும் என்று சொல்லப்படுகிறது. சரி, நம்மளே இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.